ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். எங்கே அப்படின்னா ட்ரிவாண்ட்ரமில் இருக்கக்கூடிய லூலுமால் தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்காக ஷூட் பண்ணது, ஸோ ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய பையனுக்கு பர்த்டே, ஸோ அவனை சர்ப்ரைஸாக லூலுமால் கூட்டிகிட்டு போக போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா பர்த்டேனால் எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போக போகிறோம். இதுதான் எங்களோட குலதெய்வம் கோயில். இங்கே நாங்கள் பூஜைலாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் இங்கேயே முடிச்சுட்டு பின்னாடி கொஞ்சம் ஏரியாஸ் இருந்துச்சு, அதை அப்படியே சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் இப்போது லூலுமாலுக்கு கிளம்பிட்டோம். இது எந்த ஏரியா அப்படின்னா மார்த்தாண்டம் பாலம் தான் இது. இப்போ நம்ம வந்து கேரளாவோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம கேரளாவோட என்ட்ரன்ஸ். இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் வந்திருந்தோம் அப்படின்னா இங்கே பாலராமபுரம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து பர்ச்சேசிங் ஏரியா, நம்ம நிறையா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஹோல்சேல் கடையும் இருக்குது. இது வந்து எங்கே எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இது தான் நம்ம அந்த பாலராமபுரம். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்தாலே தெரியும், நிறையா கடை இருக்குது. இப்போது அங்கேருந்து ஒரு 1 hour போல் ட்ராவல். இப்போ நம்மளுக்கு லூலுமாலுக்குள்ளே வந்தாச்சு. இது தான் நம்ம லூலுமாலோட ஓவர் வியூ. இங்கேருந்து அப்படியே நாங்கள் மெதுவாக உள்ளே வந்துட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இவ்வளோ பெரிய லூலுமாலா அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ எல்லாமே பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருந்துச்சு அப்படின்னா பைக் பார்க்கிங் தான். பைக் பார்க்கிங்லேருந்து அப்படியே நம்ம உள்ளே வந்துருந்தோம் அப்படின்னா கார் பார்க்கிங் ஏரியா இருந்துச்சு. கார் பார்க்கிங் ஏரியா வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. நீங்கள் உள்ளே இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு போகும்போது என்ன நினச்சோம் அப்படின்னா இங்கே கார் பார்க்கிங்க்கு சார்ஜ் உண்டு அப்படின்னு நினச்சோம். எந்த சார்ஜுமே இங்கே கிடையாது. இதெல்லாமே எந்த சார்ஜுமே எங்களுக்கு பண்ணலை. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு, ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுருந்தாங்க. அப்படியே வந்து எங்கள் காரை இங்கே பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே வந்து வந்துட்டோம். இங்கே நிறைய என்ட்ரன்ஸ் இருக்குது, நாங்கள் வந்து இந்த என்ட்ரன்ஸோடு உள்ளே வந்தோம். இதுதான் நாங்கள் வந்த என்ட்ரன்ஸோட வியூ. அங்கே அப்படி தான் நிறைய லைட்டிங்ஸ்லாம் செட் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கீழே வந்து நாங்கள் அப்புறம் என்னோடய கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். அப்படியே வந்து என்னோடய பொண்ணு, என்னோடய பையன் எல்லாமே சேர்ந்து ஃபோட்டோஸை எடுத்துக்கிட்டாங்க. அப்படியே அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு கொஞ்சம் வெட்டிங் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு, அது கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இங்கே காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ், ரெவ்லானோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே இருந்துச்சு. எல்லாமே உங்களுக்கு இது ரெவ்லான் ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன தேவையோ எல்லாமே இங்கே அவைலபிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஃபேமிலி வந்து நம்ம சேமாக வந்து ட்ரெஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட ட்ரெஸ்ஸஸ் அண்ட் அதோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அப்படியே வந்தோம் அப்படின்னா செராமிக் பாட்ஸ், செராமிக் மக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. அப்புறம் நம்ம காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸோட மாமா எர்த், அப்புறம் வந்து டைட்டன் ஐ, அப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராடக்ட்ஸுக்கும் ஒரு ஒரு ஏரியாவில் தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறமா டெக்கார் பீசஸ், நம்ம இப்போ புதுசாக வீடு கட்ட போகிறோம், வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னா நிறைய டெக்கார் பீஸ் தேவைப்படும், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருந்துச்சு. அப்புறம் நம்மளுக்கான கோல்ட் ஜுவல்லரிஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இங்கே இருந்துச்சு. அங்கேருந்து அப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னா நம்ம நைக்கா ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறமா கிளாஸ், அப்புறம் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், சாரீஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ், பசங்க குர்தாஸ் எல்லாமே இங்கே இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறமான காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ், நைக்கா ப்ராடக்ட்ஸ், அதே மாதிரி தான் நைக்கா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருந்துச்சு. இதுவும் நாங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டோம். அப்புறமா வந்து காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ், லோட்டஸ், அப்புறம் வந்து ஜோசாலுகாஸ் நம்மளோட கோல்ட் ஜுவல்லரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இது வந்து லெக் மசாஜர், நம்மளுக்கு வந்து லெக் பெயின் உள்ளவங்க இதில் மசாஜ் பண்ணால் பெயின் வந்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அதை பார்த்துக்கிட்டு இங்கே வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ், அதை பார்த்துட்டு அப்படியே வந்து வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா இதுதான் நம்ம லூலு ஹைப்பர் மார்க்கெட். இங்கே எல்லாமே இருக்குது. இங்கே வந்து கிடைக்காத ஐட்டம்ஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே இங்கே இருக்குது. அதுலேருந்து வந்து ஒரு லெஃப்ட் சைடு வந்து இங்கே ஒரு சின்ன ஃபுட் கோர்ட். இது வந்து என்ன பார்த்தோம்னா நம்ம இம்போர்ட்டட் காஃபி, டீ அந்த மாதிரிலாம் இங்கே கிடைக்கும், இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே. அங்கேருந்து இது வந்தோம் அப்படின்னா இதுதான் நம்ம லூலு ஹைப்பர் மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸ். நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்தது. இப்போ எப்படி அப்படின்னா இங்கே வந்து இவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து
அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆஃபர் போட்டிருந்தாங்க. 50%, 40%, 30% அப்படின்னு ஆஃபர் போட்டிருந்தாங்க. நீங்கள் எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் பார்க்கணும். ஆஃபரில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே. சில சில ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே காஸ்ட்லி, ஆனால் நீங்கள் எல்லாமே ஆஃபர் பார்த்து வாங்கணும். இங்கே ஃப்ரீ ஃபார்ம், நம்மளோட நெய் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. அப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், புக்ஸ், ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அப்புறமா டிஃபன் பாக்ஸ், நம்ம கிட்ஸுக்கு பெரியவங்களுக்கு டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ், லன்ச் பேக்ஸ், ஸ்கூல் பேக்ஸ் எல்லாம் இங்கே அவைலபிள். அப்புறம் இது வந்து நம்ம ஐட்டம்ஸ், கிளாஸ் கண்டெய்னர்ஸ், கிளாஸ் ஜார்ஸ், அப்புறமா வந்து சில்வர் கடாய், சில்வர் பாட்ஸ், சில்வர் தவா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இங்கே இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது நான் பார்த்தது. கிளாஸ் ஜார்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ஆஃபர் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் திங்ஸ் நான் வந்து அங்கே எடுத்திருக்கேன், நட்ஸ், அப்புறமா வந்து ஹேண்ட் வாஷ், சாக்லேட்ஸ், கடலை மிட்டாய், பேஸ்ட், அப்புறம் வந்து கிளே, அந்த மாதிரி ஐட்டம்ஸ். அப்புறமா எனக்கு வந்து கொஞ்சம் கிளாஸ் ஜார்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். இது வந்து நல்ல ஆஃபரில் போயிட்டு இருந்துச்சு. ஒரு கிளாஸ் ஜார்ஸ் வந்து 100 ருபீஸ், அந்த பெருசு மட்டும் 114 ருபீஸ். இது மட்டும் நான் வாங்கினேன். வாங்கிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஃப்ளோருக்கு நம்ம போகலாம். இங்கே வந்து ஜுவல்லரிஸ் இருந்துச்சு, அப்புறமா சன் கிளாஸஸ், பசங்களுக்கான டிஷர்ட்ஸ், ட்ராக்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ், அப்புறமா லெதர் ஷூஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இங்கே இருந்துச்சு. இது வந்து நம்ம மேலேருந்து கீழே வியூ. இதில் வந்து ட்ரீஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக வச்சு ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் கீழே உள்ள எல்லாமே நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஃப்ளோருக்கு நாங்கள் போயிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த ஃப்ளோரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய புக்ஸ் படிப்பீங்க அப்படின்னா இங்கே நிறையா புக் ஸ்டோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம அங்கேருந்து அப்படின்னு வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன இருந்துச்சுன்னா பூமா அந்த ப்ராடக்ட்ஸ், அப்புறம் மேக்ஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கே இருந்துச்சு. இங்கே வந்து 40% ஆஃபர்ஸ் இருக்குது. இது இங்கே எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே நீங்கள் ஆஃபர்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா அங்கேருந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஃபுட் கோர்ட், அங்கேயும் வந்து ஃபுட் கோர்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸோட நேம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. சிக்கிங், அதுக்கப்புறமா ரைஸ் அண்ட் நூடுல்ஸ், அந்த மாதிரி நம்ம சைனீஸ் ஐட்டம்ஸ், சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், அந்த மாதிரி எல்லா ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டொமினோஸ் பீட்ஸா அந்த மாதிரி ஐட்டம்ஸ், அப்புறமா நம்ம தலப்பாக்கட்டி பிரியாணி, அப்புறம் நம்ம கேரளாவில் உள்ள ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் நேம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு என்ன ஃபுட்ஸ் அப்படின்னு வாங்கினோம் அப்படின்னா கீ ரைஸ், அப்புறம் சன்னா மசாலா, கொஞ்சம் கோபி மஞ்சூரியன், வெஜிடபிள் நூடுல்ஸ், அப்புறமா வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் பிரியாணி, பன்னீர் மக்னி, இதெல்லாமே வாங்கி நாங்கள் அங்கே நல்லா சாப்பிட்டோம். இப்போ அங்கே ஃபுட் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ எங்கே வந்துட்ருக்கோம் அப்படின்னா கேம் செக்ஷன். இதுதான் லூலுமாலில் செம்ம ஒர்த்தபுள் ஏரியா, நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே தெரியும். இப்போ நாங்கள் எங்கள் பாப்பா கூட்டிகிட்டு அப்படியே வர்றோம். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா நம்ம இந்த லூலுமால் ஃபுல்லாமே சுற்றி பார்த்துக்கலாம். அப்படி ஒரு பெல்ட் மாதிரி செட் பண்ணி அங்கே ஒன்று ஒரு ஏரியா வச்சுருந்தாங்க. அங்கேருந்து ஆப்போசிட்டில் தான் நம்ம கேம் செக்ஷன். இது தான் அதோட என்ட்ரன்ஸ். இங்கே எப்படி அப்படின்னா நம்ம வந்து கார்ட் மூலமா இங்கே கேம்ஸ் நம்ம விளையாடலாம். 2000, 3000 and 6000 அப்படின்ற இருந்துச்சு. நாங்கள் வந்து அதில் 3000 பே பண்ணிக்கிட்டோம். 3000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இது வந்து எப்படின்னா ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் இருக்கும். நம்ம மொத்தமாக இங்கே பே பண்ணிட்டோம்னா அந்த கார்டு வச்சு நம்ம ஸ்வைப் பண்ணி நம்ம கேம்ஸ் விளையாண்டுக்கலாம். இது வந்து ரொம்ப நல்ல ஐடியாவாக இருந்துச்சு. நாங்கள் 3000 போட்டு உள்ளே நாங்கள் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இங்கே தான் வந்தோம். இது வந்து நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இங்கே அப்படியே நாங்கள் முடிச்சுட்டு அப்புறம் கீழே வந்து தியேட்டர் இருக்குது, எக்ஸ்டி தியேட்டர். இது வந்து கிட்ஸ் வந்து 145 சென்டிமீட்டர்ஸ் மேலே உள்ள கிட்ஸ் தான் இங்கே அலௌட், மற்ற கிட்ஸ் வந்து நாட் அலௌடு. இங்கே வந்து நல்லா இருந்துச்சு. இது அப்படியே முடிச்சுட்டு கொஞ்சம் இங்கே இன்டோர் கிரிக்கெட் இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் பவுலிங்,
அந்த மாதிரி பெரியவங்க விளையாடுறதுக்கான ஏரியாஸ் கொஞ்சம் இருந்துச்சு. அங்கே நாங்கள் அப்படியே கொஞ்சம் ப்ளே பண்ணிவிட்டு, இது வந்து ஃபுல்லாமே கிட்ஸ் ஸ்கூலில் கேம்ஸ் தான், சின்ன சின்ன கேம்ஸ், கிட்ஸ் ஸ்கூலில் கேம்ஸ், கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. உங்களோட பசங்களை வந்து நல்லா என்ஜாய் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கேம்ஸ் ஏரியாவுக்கு வாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா என்னோடய பையன் வந்து இங்கே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணான். இது வந்து கிட்ஸ்க்கான கேம்ஸ், ஹார்ஸ் ரைடிங். என்னோடய பையன் வந்து அங்கே விளையாண்டுட்டு இருக்கான். இதை வந்து நாங்கள் அப்படி முடிச்சுட்டு அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா இங்கே எல்லாமே சின்ன பசங்களுக்கான கேம்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்ஸ்க்கான கேம்ஸ். இது வந்து பிலோ 5 இயர்ஸ் சில்ட்ரன்ஸ் எல்லாத்துக்குமே இங்கே வந்து அலௌடு, மற்ற குழந்தைங்கள்லாம் நாட் அலௌடு. இங்கே வந்து ஃபுல்லாக லைட்டிங்லாம் செட் பண்ணி குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுவாங்க. இங்கே வந்து இந்த உட்காரதுக்கு அப்புறம் இந்த லைட்டிங் அதுக்கெலாம் அந்த மாதிரி எதுக்குமே சார்ஜ் கிடையாது. இங்கே எப்படின்னா நம்ம சார்ஜ் பண்ணால் மூவபிள் ஆகும், அந்த கார் வந்து அப்படியே வந்து மூவ் ஆகும். இந்த பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது, இதுதான். மற்றபடி அங்கே சும்மா உட்காரதுக்கு எல்லாமே நம்ம ஃபோட்டோஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்கள வச்சு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே கொஞ்சம் பவுலிங், இது பெரியவங்க கேம்ஸ், ஹார்ஸ் ரைடிங், குழந்தைகளுக்கான ஹார்ஸ் ரைடிங். அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு வந்து பைக் ரைடிங், கார் ரைடிங், அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன கேம்ஸ். அப்புறம் பிளாக் புல் அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இங்கே இருந்துச்சு. நம்மளும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் என்ஜாய் பண்ணி நல்லா டயர்டாயிட்டோம். நாங்கள் வந்து டீ குடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இங்கேயுமே நம்ம கேம்ஸ் ஏரியாவிலே வந்து ஒரு டீ குடிக்கிறதுக்கான ஏரியா இருந்துச்சு. இங்கேயும் நிறையா ஸ்நாக்ஸ் அண்ட் டீஸ், காஃபீஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, சாண்ட்விச், அப்புறம் வந்து பன், அப்புறம் வெஜ் ரோல், கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி தந்திருந்தாங்க. ஸ்வீட்டுக்கு டோனட் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இது என்ன கார்டு அப்படின்னா, நம்ம ரெட் லைட் எரியும், நம்ம க்ரீன் லைட் எரிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட ஃபுட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம ஃபுட் கலெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கான ஏரியா. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் டீ வந்துடுச்சு. டீ வந்து சுகரை வந்து செப்பரேட்டாக தருவாங்க, நம்மளுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸுக்கு என்னோடய பையனுக்கு டோனட் கேட்டிருந்தான், ஸோ டோனட் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கீழே வந்துட்டோம். கீழேயும் வந்து கொஞ்சம் திங்ஸ் வச்சுருந்தாங்க, எக்ஸிட் ஏரியாவில் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. என்ன அப்படின்னா கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. மேக்ஸ், அப்புறம் ஷாப்பிங் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. இது வந்து ஈவினிங் டைமில் நல்லா லைட்டிங்ஸ் நிறையா இருந்துச்சு, டான்ஸிங் லைட் மாதிரி இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் கிளாஸஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் அதெல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கே ஸ்மார்ட் வாட்ச், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸில் ஃபேஸஸ் கெனடா எல்லாமே வச்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் அப்படியே வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு. இப்போ எங்கள் காரை எடுத்துக்கிட்டு அப்படியே நாங்கள் வெளியில் வந்துட்டோம். நீங்கள் வந்து கேரளாவில் இவ்வளோ பெரிய மாலா அப்படின்ற அளவுக்கு தான் இங்கே இது இருந்துச்சு. இதுதான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி நாங்கள் கேம்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம ஏரியாவில் அவ்வளோ நான் பார்த்தது கிடையாது. கிட்ஸும் சரி பெரியவங்களும் சரி நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம், வந்து நீங்கள் பாருங்கள். அப்புறமா இதுதான் லூலுமாலோட ரைட் சைட் வியூ. அப்போ தான் நான் காமிச்சது வந்து லெஃப்ட் சைட் வியூ. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பிவிஆர் சினிமாஸ் நிறைய 4 தியேட்டர்ஸ் போல் இங்கே இருந்துச்சு. அதுதான் இங்கே கிடைக்காத ஐட்டம்ஸ் எதுவுமே இங்கே கிடையாது, எல்லாமே இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டுருக்கும் போது ஒரு ஏரோப்ளேன் வந்துச்சு. இது வந்து ரொம்ப கிட்ட போச்சு, நான் உங்களுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.